Hi friends, TNPSC உடைய Group 2 அதாவது Development Administration in Tamil Nadu அந்த டாபிக்ல Achievements of Tamil Nadu in various field பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஒரு 10 ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது அந்த 10 அவார்ட்ஸை வந்து எப்படி வாங்கியிருக்காங்க, ஸோ அந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம மெயினாக வந்து ஸ்கோச் அவார்ட் அப்படின்னு ஒரு விருது இருக்குது. அந்த விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அந்த விருது எதுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் அதோடைய கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அவார்ட், ஓகேங்களா? இந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது பிஸ்னஸை வந்து ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கான எந்த மாநிலம் வந்து வழிவகுத்திருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு துறையை சார்ந்ததும் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவார்டை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இ கவர்னன்சி ஏஜென்சி தான் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு இ கவர்னன்சி ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்டர் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போர்ட்டலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் விண்டோவாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணாவே போதும், ஸோ அவங்களுடைய ப்ரப்போசல் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து தமிழ்நாடு இ கவர்னன்சி ஏஜென்சி வந்து அந்த விருது வாங்கியிருக்கு. ஸோ இதை அந்த ப்ரொசீஜரை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு இ கவர்னன்சி ஏஜென்சி வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல். அது யாருக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன். அது யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் பியூரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அப்டேட்டடாக வந்து நம்ம ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்கில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14th இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம டாப் 10 இந்தியாவில் இல்லைனாலும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. அதாவது இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து நிறையா இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணுறது கிடையாது. ஸோ அது கொஞ்சம் மாறும், ஏன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கிறதுனால மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2019 வந்து நம்ம 14th இடத்துக்கு போயிருக்கோம். 2018 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15th இடத்துல இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 14th பொசிஷனில் வந்து போய் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யார் இந்த அவார்டு வாங்கினாங்க? இ கவர்னன்சி ஏஜென்சி தான் வாங்கினாங்க. ஸோ எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டலை க்ரியேட் பண்ணாங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸாக வந்து கொடுத்தாங்க. யாருக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கைடன்ஸ் பியூரோ ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்காக கொடுத்தாங்க. இப்போ 8th இடத்துல இருக்கும் அப்படின்னா 14th பொசிஷனில் இருக்கும், அவ்வளோதாங்க. சிம்பிள், இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது மறக்கவே மறக்காது, ஓகே? ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கோச் அவார்டு, ஓகேவா? இது என்னடா அது ஸ்கோச் அவார்டு அப்படின்னா, ஸோ இந்த விருது வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க, டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க, அந்த துறை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மனிதவள மேம்பாடு வந்து தான் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எப்போ இந்த விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, 2003 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க தனிச்சையாக வந்து செயல்படுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற துறைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் எஃபர்ட், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இந்தியாவிலேயே கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த விருதை வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸ்காச் விருது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. யார் கொடுக்குறாங்க? ஸோ மனித வள மேம்பாட்டு, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அவங்க தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் வந்து மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்பத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2003
வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து நல்லா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இருக்கணும், ஃபினான்ஸ் இருக்கணும், சோஷியல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து நாட்டுக்காக வந்து யார் முக்கிய பங்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் சிறப்பாக செயல்படுற மாதிரி முன்மாதிரியாக விளங்குற துறைகளுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு சிட்டி சென்னை போலீஸ் வந்து 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 அவார்டு வந்து எது எதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிசிடிவி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்காச் அவார்டு வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2003 ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்கே அப்படின்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணி வந்துட்டு இருக்காரு, முன்னேறி வந்துட்டு இருக்காங்க 3. ஸோ 2003 இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சென்னை சிட்டி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ், அதாவது அவங்க வந்து சிசிடிவி கேமரா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது 3வது கண்ணாக இருக்குது அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை வந்து தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து அதுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேம்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபைன், இப்போ டிராஃபிக்கில் போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை இன்ட்ரொடக்ஷன் பண்ணதுனால வந்து சென்னை போலீஸ்க்கு வந்து திரும்பியும் வந்து இன்னொரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த அவார்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரமேஷ் போக்ரியால், இவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அவங்க கீழே தான் வந்து இந்த அவார்டே வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த துறை அமைச்சர் வந்து அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 கிளீன் ஸ்டேஷன், சென்னையில் இருக்கிற கிளீன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வச் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸோ மெயினாக வந்து மயிலாப்பூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்னை தான் ஓவராலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டான வெஹிக்கல்ஸ் ஸ்டாண்டிங்கில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த அவார்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து திருநெல்வேலி சிட்டி போலீஸ், ஓகேங்களா, திருநெல்வேலியை சார்ந்த ஒரு சிட்டி போலீஸ் வந்து ஒரு விருது வாங்கியிருக்காரு. திருநெல்வேலி சிட்டி போலீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அவார்டு ஃபார் ஸ்கோச் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஃப்ரம் ஸ்கோச். அதாவது சில்வர் அவார்டு வாங்கியிருக்காரு யார் அப்படின்னா திருநெல்வேலி சிட்டி போலீஸ், அவர் பேர் வந்து சரவணன். ஓகேங்களா? சில்வர் சரவணன், எஸ் அப்படின்னு அபிச்சுங்க. சில்வர் அவார்டு யார் வின் பண்ணாங்கன்னா சரவணன். இந்த சரவணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கொலை குற்றங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து கொண்டு வந்தது தான் அவர் நெல்லை சேஃப் நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த விருது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி சிட்டி போலீஸ் அவர். ஓகேங்களா? சரவணன் சில்வர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? எந்த சிட்டி போலீஸ்ன்னு கேட்கலாம், திருநெல்வேலி சிட்டி போலீஸ் வாங்கியிருக்காரு. பர்டிகுலராக நேம் கேட்டால் சரவணன், எஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து சென்னை மெட்ரோ ரயில் வந்து வாங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவல் சர்வதேச தரத்தில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கோச் அவார்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த சென்னை மெட்ரோ ரயில் எப்படி இருக்குது அப்படின்னா 45 கிலோமீட்டர் வேகமாக போகிற அளவுக்கு வந்து அந்த நல்ல தரமாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்க்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இது நம்ம சென்னை மெட்ரோ ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது கிடைச்சிருக்கு. எப்போ கிடைச்சிச்சுன்னா 2018 கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போலீஸ் அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்கு வின் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பேண்டமிக்கில் COVID-19 பேண்டமிக்கில் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து திருவள்ளூர் போலீஸ் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நம்ம திருமலை இசையில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஒரு வில்லேஜ் மார்க்கெட் வந்து ரெடி பண்ணாங்க. அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பதிலாக வந்து கோவிட் ஃபஸ்ட்டு வரும்போது, ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிறத வந்து மக்கள் வந்து நிறையா பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பூந்தமல்லி ஹைவேல திருமலை இசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
டெம்ப்ரவரியாக ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அலாரம் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5 வந்து 2.5 feet வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலாரம் போகும், அவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜும் வந்து போகும். வாய்ஸ் மெசேஜ்னால் அங்கே வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்க இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் சக்தி அப்படின்ற ரெண்டு பேர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் குளோபல் தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்சாரை வந்து நல்லா யூஸ் பண்ணதுனால தான் வந்து திருவள்ளூர் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்கிலக்கான அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, அந்த தேனி டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டு ரிவர் போகுது. ஸோ அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2020 இந்த அவார்டு வாங்கினாங்க, ஸ்கோச் கோல்டு அவார்டு. ஓகேங்களா, இந்த நல்ல நபர்ச்சியும் கோல்டு அவார்டு எது வாங்குச்சு அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் தான் வாங்கினாங்க. எதுக்காக வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்சர்வேஷன் நீர் மேலாண்மைக்கில் சிறந்து விளங்குறதுனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து ஸ்கோச் அவார்டு வந்து பற்றி மட்டும் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸில் வந்து நம்ம என்ன பொசிஷனில் இருக்கும், எதுக்காக அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.